நாட்டில் ஒன்றாம் வகுப்பு பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு 6 வயதை குறைந்தபட்ச வயதாக நிர்ணயிக்க வேண்டும் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு எழுதியுள்ள கடிதத்தில் பள்ளிகளில் இனி ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கு 6 வயது நிரம்பியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் 3 வயதில் குழந்தைகளை ப்ரீகேஜியில் சேர்க்கலாம் எனவும் குழந்தைகள் 3 ஆண்டுகள் ப்ரீகேஜி, எல்கேஜி மற்றும் யுகேஜி பயில வேண்டும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. குழந்தைகளை 6 வயதில் 1 வகுப்பு சேர்க்கும்போது குழந்தைகளின் கற்றல் திறன் மேம்படும் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் குழந்தைகளின் வயது மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ற பாடத்திட்டமும் கற்பித்தலில் பயிற்சி பெற்ற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களின் இருப்பும் இந்த அடிப்படை கற்றலை மேம்படுத்துவதற்கான முக்கிய காரணிகளாக அமைகின்றன என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே அனைத்து பள்ளிகளிலும் 1 வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை வயதை 6 உயர்த்த வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அறிவுறுத்தல் வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. பாலர் கல்வியில் 2 வருட டிப்ளமோ படிப்பிற்கான செயல்முறையை தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டமானது மாநில கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் வடிவமைக்கப்பட்டு அதன் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலம் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.